ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ஒருவர் தற்போது இந்திய கிரிக்கெட் அணிக்கு இனிமேல் மீண்டும் மகேந்திர சிங் தோனி அவசியமில்லை, அவருடைய இடத்தை நிரப்ப ஒரு இளம் வீரர் கிடைச்சி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தற்போது தோனி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் கள வீரரா இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் களமிறக்கப்பட்டார். ரொம்பவே சிறப்பாக விளையாண்ட ஸ்ரேயஸ் ஐயர் 71 ரன்களை குவித்தார். கோலிக்கு ஈடு கொடுத்து அருமையாக விளையாண்ட ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது அனைவரோட பாராட்டு மனதிலும் நடந்து வந்துட்டு இருக்காரு. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு கொடுத்த வாய்ப்பை ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அவரு ஐந்தாம் கால வீரரா களமிறங்கிறத விட நான்காம் கால வீரரா களமிறங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும். அதே சமயம் ரிஷப் பண்ட் ஐந்தாம் கால வீரரா களமிறக்கியிருந்தா அது இந்திய அணியோட ஸ்கோர் மேலும் உயர்வதற்கு உறுதுணையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பெரும்பாலும் 5 மற்றும் 6 போன்ற இடங்களில் தான் களமிறங்குவாங்க. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு முடிவு அறிக்காமல் தொடர்ந்து விளையாட விரும்பும் மகேந்திர சிங் தோனி இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடருக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஒரு பிசிசிஐ தேர்வுக்குழு அதிகாரிகள் சில பேர் தகவல் தெரிவிக்கையில் இனிமேல் மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவிக்கவில்லை என்றால் அவரை நாங்கள் அணியில் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்துச்சு. இதுவே வந்து மகேந்திர சிங் தோனியோட ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. இந்த சமயத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் தோனியை இடத்தை நிரப்ப ஆள் கிடைத்து விட்டார் என்று சொல்லியிருப்பது அவரோட ரசிகர்களுக்கு மேலும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நான்காம் காலத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறக்கிட்டாங்க அப்படின்னா ஐந்தாவது இடத்துல விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் களமிறக்கப்படுவார். ஆறாவது இடத்துல ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக இந்திய அணியில் இடம் பிடிச்சிடுவார். அதனால தற்போது மகேந்திர சிங் தோனியோட இடம் இந்திய அணிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால தற்போது இந்த இராணுவ பணியிலிருந்து வெளிவந்த பிறகு மகேந்திர சிங் தோனிக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.